ஏ ஹாய் எவரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்ட் 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ ஒரு கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. அந்த பார்ட் 6ஓட வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ மேலே டேக்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ஏதோ வீடியோ போட்டேன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஆப்பிள் கம்பெனி பார்த்தீங்கன்னா தனது ஆப்பிள் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ப்ராடக்டை பேக்கிங் பண்ணுற பேக்கேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, கலிஃபோர்னியாவில் கப்பட்டினோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பேக்கேஜஸை டிசைன் பண்ணுறதுக்குன்னு ரகசியமாக ஒரு இடத்த வச்சுருக்காங்க அப்படிங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க. இந்த டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் வேலை செஞ்சு இந்த பேக்கேஜஸை, அதாவது அந்த பாக்ஸை விதவிதமாக ரெடி பண்ணி இவங்கிட்ட கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க வாடிக்கையாளர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ப்ராடக்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறப்போ அவங்க ஃபேஸில் ஏற்படும் ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மகிழ்ச்சி, திருப்தி, பெருமிதம், பூரிப்பு. ஸோ இது எல்லாம் அவங்க ஃபேஸில் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆப்பிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆப்பிள் ப்ராடக்டை அந்த பாக்ஸ்க்குள்ளே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பேக்கேஜஸ் பண்ணி அந்த பாக்ஸுக்கு மேலே எப்படி எங்கே டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் ஓப்பன் பண்ணணும், அதாவது அந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா பாக்ஸையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸ் மேலே குறியீட்டையும் வாசகத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. பட் இந்த டிசைனர்ஸ் பாருங்கள், அந்த குறியீடு வாசகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைன் அந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ஆப்பிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் தயாரிப்புலேயும் சரி, அந்த ஆப்பிள் ப்ராடக்டை பேக்கிங் பண்ணுற பேக்கேஜஸும் சரி, இந்த ரெண்டுமே எப்பயுமே ஹைஃபையா, அதாவது உயர் தரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான கொள்கைங்க. கப்பல் மூலிமா தனது ப்ராடக்டை அனுப்ப விரும்பாத ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா விமானத்து மூலிமா தன்னுடைய ப்ராடக்டை அனுப்ப ஆரம்பித்தாருங்க. அது ஏன்னா தன்னுடைய ப்ராடக்ட்டை யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு எந்த ஒரு டைம் டிலேவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டு கரெக்டான டைமுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விமானம் மூலிமா சரக்கு அனுப்ப பிளான் பண்ணுறாருங்க. பட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போது கப்பல் வழியாக கடல் வழியாக அனுப்புகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்கிற அந்த லேப்டாப்ஸு, ஐபாட்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இந்த ஆப்பிள் ஐஃபோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டெய்னரில் தான் போகுது. ஸோ ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ அந்த கண்டெய்னர் கடலில் மூழ்கி நஷ்டம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னரில் ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா கொள்ளையடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த விமானத்து மூலிமா தன்னுடைய சரக்கு அனுப்புறதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பிளான் பண்ணுறாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. ஆப்பிள் ஐஃபோன்ஸோடைய அதிகப்படியான விலைக்கு இப்படி விமானம் மூலிமா சரக்கு அனுப்புறது ஒரு காரணமும் சொல்லலாங்க. 30 வருஷம் டெக் உலகை கட்டி ஆண்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 2011வது வருஷம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாருங்க, அதாவது இறந்து போயிடுறாருங்க. அதை பற்றி நம்ம பார்ட் 8ல பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.